ரெண்டு பேரோடையும் சேர்ந்து வர்றதை பார்த்த உடனே ஹீரோவோட அம்மாக்கு அதிர்ச்சி தாங்க முடியல, அதுல மயக்கப்பட்டு விழுந்துரா. இந்த சீன்ல இருந்து தான் நம்ம எபிசோட் டூல பார்க்க போறோம். எபிசோட் டூ எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனபோட வீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்க ஒரு குட்டி பொண்ணு சாப்பிடாம அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அம்மா கிட்ட சொல்றா, அம்மா நீ ஜைனப் வந்தனா இந்த ரூம் நீ கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றா. ஏன் அப்படின்னு கேக்குறா அம்மா. இல்ல இந்த ரூம் எனக்கு தான் வேணும், நீ சரின்னு சொன்னாதான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறா. ஆக்சுவலி அதுக்கு அம்மா சொல்றா, இந்த பார்ப்பா இந்த ரூம் ஜைனபோட ரூம், ஜைனப் போனவனே நீ தான் அவளோட ரூம் எடுத்துக்கிட்ட, அதனால சமத்த பிள்ளையா நீங்க இதெல்லாம் இதை பத்தி பேசாம நீங்க இப்ப சாப்பிடுறீங்க, இதை பத்தி எல்லாம் நம்ம அப்புறமா பேசுவோம், இல்லன்னா அங்கிள் பேசுவாரு, நம்ம அங்கிள் வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு இல்ல நீ சொல்லு அப்பதான் நான் சாப்பிடுவேன்னு மறுபடியும் அடமுடிக்கிறா. சமாதானப்படுத்தி நீ சாப்பிட்டா ஆகணும், இல்ல அப்படின்னா எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஆர்கியூ எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய சமாதானப்படுத்தி சாப்பாடு எடுத்துட்டு போய் சாப்பிட அப்படின்னு சொல்றான். சோ அவ கோவமா போய்கிட்டு இருக்கும் போது இது தப்புல அவளோட அண்ணன் வரா. அண்ணன் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் கோவமா இருக்கேன் எங்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவத்தோட போறான். இவன் உள்ள வாரா, அம்மாட்ட வந்து அம்மா என்ன செய்யற அப்படின்னு, அம்மா நீ எங்க போயிட்டு வந்த இவ்வளவு நேரம் அப்படின்ட்டு, நான் ஜைனபை பார்க்க போனேன் பட் ஆனா எங்க அவ எங்க, இல்ல அவ ஆக்சுவலி ஒரு குழந்தையோட வந்திருக்கா. என்ன சொல்ற, குழந்தையோட வந்திருக்காளா, அவ தனியால வரணும், எனக்கு என்ன தெரியும், அவ ஒரு குழந்தையோட இன்னொரு ஆளோட வந்திருக்கா, சோ நான் வந்துட்டேன் அப்படிங்கிறான் அப்படின்னு இவன் சொல்றான். இதை கேட்டோனே அம்மாக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது. இதை என்னால நம்பவே முடியல, ஒரு பேபியோடையா எப்படி இது நடந்துச்சு அப்படின்ட்டு. எனக்கு என்ன தெரியும், என்கிட்ட கேட்ட நான் என்ன பண்ணுவேன், எதுக்கு எடுத்தாலும் நீ என்னையவே கேள்வி கேளு, இது என் பிரச்சனை இல்ல, எனக்கு சாப்பாடு இருந்தா கூடு அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பாடு என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறான். உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அண்ணன் வந்து கேட்ட நான் என்ன பண்ணுவேன் பாத்துட்டு இருக்கும் போது எதிர்த்தாப்புல அண்ணன் வந்து நிக்கிறாரு. அண்ணன் வேற யாருமே கிடையாது, ஜைனபோட அப்பா. நம்ம ஹீரோட அம்மாவை காமிக்கிறாங்க, வீட்டுல கலவரமே பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த குழந்தையும் இந்த மருமகள அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை சொல்லவே மாட்டேன், இந்த கல்யாணத்தை நான் ஒருபோதும் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மகன்ட போய் சொல்றான். நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மகன்ட கத்திட்டு அந்த இடத்த விட்டு அவ கிளம்பி போறான். ஆனா கிளம்பி போகும்போது என்ன நடக்குதுன்னா, ஜைனப அவ கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கு. ஜைனப பாத்துட்டு அப்படியே ரொம்ப டென்ஷனரா, ஆனா அவ ரொம்ப கேஷுவல் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு தேவையான திங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஜைனவ பாத்துட்டு அவளோட பங்குக்கு அங்கையும் கத்த ஆரம்பிக்கிறா. குழந்தையும் பாக்குறா, ஜைனவ பாக்குறா, வாவ் சூப்பர், உன்னைய லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன், நீ வந்து பண்ணது ஒரு பச்சை துரோகம், இப்படி ஒரு பொண்ணு நான் உலகத்துல பாக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். அம்மா கோத்தோட அங்க இருந்து கிராஸ் பண்ணி எது தப்புல ஒரு பாட்டிமா வர்றாங்க. அந்த பாட்டிமா தான் நம்ம ஹீரோடைய பாட்டி. அவங்க சொல்றாங்க, நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க, குழந்தைங்களை நீ திட்டாத, மத்ததை எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இவ ஹாய் பாட்டி அப்படிங்கும் போது அப்படி பாட்டி வந்து அவளையும் அவளோ குழந்தைய அப்படி ஏற இறங்க பாக்குறாங்க. பாத்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துறாரு. ஹாய் பாட்டி என்ன பண்றீங்க, நான் ஆக்சுவலி உங்கள்ட்ட சொல்லலாம்னு நினைச்சா அப்படிங்கும் போது பாட்டி எதுவுமே சொல்லல, அப்படியே மேலங்கிலையும் பாத்துட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணி போயிறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் திரும்பிட்டு ஹீரோவை பாக்குறா. சோ ஹீரோ சொல்றான், பாட்டிமா எதுவும் சொல்லல இல்லையா, அப்ப ஓகே சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிறான். ஹீரோயினுக்கு ஓகே ஹாப்பி ஆயிருது. நம்ம ஹீரோட அப்பா இருக்காங்கல்ல அவங்களுக்கு போயிறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்றா, அவ குழந்தைக்கு பால் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டு குழந்தைய தூக்கி வச்சுக்கிறா மடியில. குழந்தைட்டு அவ என்ன பண்றா அப்படின்னா பேச ஆரம்பிக்கிறா. இங்க பாரு செல்லும், உனக்கு இங்க நடக்கிறதுலாம் எதுவுமே புரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, பட் என்ன பண்றது தெரியல, நம்மளோட சுச்சுவேஷன் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோ, நம்ம இங்கதான் இருந்த ஆகணும், வேற வழி இல்ல அப்படின்னு அவளுக்கு அவளே பேசிக்கிட்டு இருக்கிறான். ஜைனபோட ஃபாதர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவர் ரொம்ப கோவக்காரவர், அவர் எவ்வளவு கோவக்காரவர் அப்படிங்கறத அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அவன் ரொம்ப கோவப்படுவான், ஜைனபு குழந்தையா இருக்கும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா, ஜைனபுக்கு ஒரு 10 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜைனபு ஒரு 10 வயசா இருக்கும் போது நடந்த பிளாஷ்பேக் கொண்டு போறாங்க. குழந்தைங்க எல்லாருமே ரோட்ல பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பால் வச்சு பிளே பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா இருக்காங்க. இந்த பக்கம் ரோட்ல ஒரு கார் வந்துட்டு இருக்கு, ஒருத்தர் வேகமா ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. குழந்தைங்க பால வீசும் போது அந்த பால் மெயின் ரூட்டுக்கு போய் விழுந்துருது. அப்படி மெயின் ரூட்டுக்குள்ளும் போது ஜைனப் தான் எடுக்க போறா, எதிர்த்தாப்புல கார் வந்துருது, கார் ஸ்டாப் ஆயிருது. ஜைனப் ஆனா கத்திரா, அவன் மேல வந்து கார் இடிச்சிருச்சா அப்படின்னு நினைச்சிட்டு கத்திரா. ஜைனப் கார்ல அடியே படல, அவன் இறங்கி வந்து பாத்து வரமாட்டியா குழந்தை, கவனமா இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்துறான். பட் இங்க அவ அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேசுறாங்க, அவனுக்கு தெரியாது அவன் எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு. ஜைனப் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க, அவளுக்கு எதுவுமே ஆகல, என்ன ஆச்சு, ஏன் இவங்க அம்மால ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்களா ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போது அவளுக்கு அம்மா இல்ல, ஆனா அவனுக்கு தெரியாது அப்பாங்கிற ஒரு வில்லன் இருக்கான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாரும். டிரைவர் ஜைனப்பா அடிக்கவே இல்ல, பட் என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த பயம் உறுத்தினான் இல்லையா, அதாவது அந்த அடிக்கிற மாதிரி வந்தது இல்லையா, அதை ஹோட ஜைனப்போட அப்பாவால தாங்க முடியல, அதனால அந்த டிரைவரை அட்டி அட்டி நான் அட்டி பின்னி போட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்ற அளவுக்கு ஆக்கிடுவான், ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தும் அவனை விட மாட்டான், ஹாஸ்பிட்டலுக்கு போயும் அவனை அடிப்பான், அந்த அளவுக்கு
அவரோட அப்பா கோவக்காரவரு அப்படிங்கறதுக்கு ஒரு பிளாஷ்பேக் சீனை எடுத்து காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜைனப காமிக்கிறாங்க. அவங்க ஹீரோட வீட்டுல வாஷ்ரூம் போறாங்க. வாஷ்ரூம் போனா அவங்களால நம்பவே முடியல, அது வாஷ்ரூம் மாதிரியே இல்ல, ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ரூமா இருக்கு. ஒவ்வொரு திங்ஸையும் அவங்க பார்க்கும் போது அந்த ராயல்டி வந்து தெரியுது அவங்களுக்கு. என்ன என்ன இது, ஒரு வாஷ்ரூமையே இப்படி வச்சிருக்காங்க. எதுல பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து கோல்டன் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்காங்க. அங்க ஒரு பவுல் நிறைய சோப்பு இருக்கு, எல்லாமே ரொம்ப சூப்பர் பெர்ஃபியூமான ஒரு ஒரு சோப்பு தான். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆச்சரியமா இருக்கும் போது பக்கத்துல சிங்க் பாக்குறாங்க. சிங்க பார்த்தா அது கோல்டன் சிங்க்ல இருக்கு. என்ன சிங்கோட கோல்டன்ல வச்சிருக்காங்களா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அட்மயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு திங்ஸையும் வாஷ்ரூம்ல உள்ள ஒவ்வொரு திங்ஸையும் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்களுக்கு குழந்தை யாரோ தூக்கிட்டு போற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறான். ஃபாத்தி போய்கிட்டு இருக்கான். ஃபாத்தி இங்க வா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அவனை கூப்பிடுறான். இவன் என்ன விஷயம்னா, ஒரு நிமிஷம் வா இங்க வா அப்படின்னு அவனை அர்ஜென்டா கூப்பிட்டோனியவன் அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு கேட்க போறான். உள்ள வந்தவனையவே இவ கேக்குறா, இங்க என்ன நடக்குது, நீ சொன்னியா அவன் உன் குழந்தை இல்ல அப்படின்னு. நான் சொல்லல, பட் ஆனா அவன் என்னை அப்பான்னு கூப்பிடுறான் இல்லையா, அதனால என்ன, இது நம்ம டீல்லையே கிடையாது, டீல்லையே இல்ல. பட் ஆனா நீ உன் ஃபேமிலிக்கு போகும்போது நீ என்ன அந்த குழந்தைக்கு அப்பான் தானே சொல்லுவா அப்படின்னு இவ கேக்குறான். பட் ஆனா அது வேற இது வேற, என்ன வேற, நான் எப்படியாவது அவங்க கிட்ட சொல்லி நீ அப்பா இல்ல அப்படின்னு கழட்டி விட்டுருவேன். பட் ஆனா இங்க நான் இந்த குழந்தைதான் உன்னோட குழந்தை அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா இனி எப்படி இந்த வீட்டுல இருந்து விடுவாங்க, இது எதுவுமே உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப டென்ஷனோட அவங்க கிட்ட கத்திக்கிட்டு இருக்கா. ஃபாத்தி அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். பட் ஆனா அவளை கோவமா இருக்கா, இல்ல இதெல்லாம் நடக்கக்கூடாது, எனக்கு எதுவும் பயமா இருக்கு அப்படிங்கும் போது கொஞ்சம் பொறுத்துக்கோ, எல்லாமே கொஞ்ச நாளைக்குதான் இப்படி நடக்கும் அப்படிங்கும் போது வெளியே யாரும் அவங்கள கூப்பிட்ற மாதிரி சவுண்டு கேட்குது. சரி, எதா இருந்தாலும் இப்போதைக்கு இந்த குழந்தை நம்ம குழந்தை, இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், நீ தயவு செய்து யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லாது அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ ஓகே. பட் ஆனால் இது டெம்பரரி தான், இது ரொம்ப கூடிய சீக்கிரத்துலேயே நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப கேஷுவலாக வாஷ்ரூம் விட்டு வெளியே வர்றாங்க. இங்கே ஃபாத்தியோடைய சிஸ்டர் எங்கே எங்கேன்னு தேட வரும்போது ரெண்டு பேரும் ஒன்றா வாஷ்ரூம்க்குலேருந்து வெளியே வர்றதை பார்த்தோன்னே அவள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறா. ஓ, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வாஷ்ரூமில் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஓகே ஓகே என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, வாங்க எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க, சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இப்போ எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப அப்படியே உட்காந்துட்டு சின்ன பிள்ளை மாதிரி எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கும் போது பாட்டிமா சாப்பிடறதுக்கு வராங்க. வந்த உனியவே பாட்டிமா நாட்டம்மா மாதிரி எல்லாரும் வந்த உனியவே எந்திரிச்சு நின்றாங்க. பட் ஆனா இவளுக்கு இந்த பழக்கம் எல்லாம் இல்லை இல்லையா, ரொம்ப கேஷுவலா உட்காந்துட்டு இருக்கா. எல்லாரும் எந்திரிக்கிறத பார்த்த உனியவே அவளும் டக்குன்னு எந்திரிச்சு நின்றா. பாட்டிமா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, எதுவுமே சொல்லாம முறைச்சிட்டு. சரி ஓகே, நம்மளும் எந்திரிச்சு நிப்போம் பேருக்கு அப்படின்னு எந்திரிச்சு நிக்கிறா. எந்திரிச்சு நின்றோனியவே ஓகே அப்படின்ட்டு அவங்களுடைய கண்ணு மூலமாவே எல்லாருக்கும் சொல்றான், நீங்க எல்லாரும் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டிமா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் உட்காராங்க. ஆனா அவ உட்காரும் போது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா சத்தம் கொடுத்துக்கிட்டு உட்காருறா. இது எல்லாரும் பாக்குறாங்க, அப்பா ஒரு மாதிரி நக்கலா பாக்குறாரு. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பிஹேவியர் அவங்களோட ஃபேமிலியில. அண்ணியை எங்க பார்த்த அப்படின்னு தங்கச்சி கேக்குறா. உடனே ரெண்டு பேரும் ஆப்போசிட்டா ஆன்சர் கொடுக்குறாங்க. பாத்தி சொல்றான் ஆபீஸ்ல அப்படின்னு, இவ சொல்றா தெருவுல அப்படின்னு. என்ன ரெண்டு டிஃப்ரெண்டான ஆன்சர் வருது அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்ததுக்கு அப்புறமா, அது தெருவில் ஒரு ஆபீஸ்க்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொன்ன போய் திரும்ப கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. உடனே இவ கதையை அவ்வளோ கதை விட ஆரம்பிச்சிடா. நான் புக்கு எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அப்போ திடீர்னு புக்கு வந்து கீழே விழுந்துருச்சு, நான் தடுக்கி விழ பார்த்தேன், அப்போ ஃபாத்தி தான் என்னைய பிடிச்சி எனக்கு அடிபடாமல் பார்த்துக்கிட்டேன். அப்புறம் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சோன்னு கொஞ்சம் ஓவராக டெவலப் பண்ணுற ஸ்டோரியை. உடனே ஃபாத்தி போதும் போதும் ஸ்டாப் பண்ணு, ஓவராக போகிற அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சிக்னல் கொடுக்குறான். சாப்பாடு வந்துடுது. ஸோ எல்லாரும் சாப்பிட ரெடி ஆகும் போது பாட்டிமா சொல்கிறா, ஃபர்ஸ்ட்டு கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணுங்க அப்படிங்கும் போது அப்போ கேட்குறான், என்னம்மா நம்ம ஃபாத்தி நமக்கு கெஸ்ட்டா அப்படிங்கும் போது, ஆமாம் அவன் எப்போ இன்னொரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குழந்தையோடு வந்தானோ அப்போவே அவன் நம்ம ஃபேமிலியில் கெஸ்ட் ஆகிட்டான் இல்லையா அப்படிங்கிறதுக்கு, பாட்டிமா என்ன பாட்டிமா இப்படி சொல்கிறீங்க, எல்லாமே ரொம்ப அவசர அவசரமாக நடந்துருச்சு, என்னால் எதுவுமே சொல்ல முடியாத சுச்சுவேஷன் அப்படிங்கும் போது, ஓகே பரவாயில்ல அதெல்லாம் பற்றி அப்புறமா பேசிக்கலாம், இப்போதைக்கு நீங்கள் கெஸ்ட்டு நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு பாட்டிமா சொல்றான். இந்த மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும் போது ஜைனப், நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவ பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட்டு சூப் எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு, வாவ் சூப்பு சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கும் போது எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக அவளை பார்க்குறாங்க. என்ன எல்லாரும் எதுக்கு நம்மளையே பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறான். ஏன் அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் பாட்டிமா தான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாருமே சாப்பிடணும். பாட்டி அப்படியே அவளை முறைச்சே பார்த்துட்டே இருந்துட்டு, ஓகே சாப்பிட ஆரம்பிங்க
அப்படிங்கிறான். உடனே எல்லாருமே அவங்கவுங்க சிரிச்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் சீன்ல சைனபோட வீட்டை காமிக்கிறாங்க. சைனபோட ஆண்டி ரொம்ப பதட்டத்தோட ஓடி வந்து கதவை திறக்கிறா. கதவை திறந்தா அவங்களோட மகன் வெளியே இருந்து வரான். வர பார்க்கும் போது ரொம்ப தள்ளாடிக்கிட்டு வர மாதிரி இருக்கு. அதுல இருந்து தெரியுது அவன் குடிச்சிட்டு வந்திருக்கான் அப்படிங்கறது. அம்மா உடனே கத்த ஆரம்பிக்கிறான், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற, எதுக்கு இவ்வளவு லேட்டா வர்ற, உன் அங்கிளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா, அதுல நீ குடிச்சிட்டு வேற வந்திருக்க அப்படிங்கும் போது மகன் டென்ஷன் ஆறான், ஏன் என்னை இவ்வளவு சுதந்திரமா என்னை இருக்கவே விட மாட்டேங்கிற, நான் இப்ப பெரிய பையன் ஆயிட்டேன், நீ எப்ப பார்த்தாலும் என்னை எப்படி திட்டிக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ இந்த மாதிரி நடந்துகிட்ட அப்படின்னா கெட்டக்கவும் வருவோம் அப்படிங்கிறான். அம்மா சமாதானமே ஆகல, மகன் ஒவ்வொன்றையும் தூக்கி வீசுறதை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க, என்னை வளர்ந்தப்பல மாதிரியே நடத்த மாட்டேங்கிறீங்க, நீங்க இந்த மாதிரிலாம் நடந்ததுனாலதான் ஜைனப் வீட்டை விட்டு ஓடி போயிட்டு அப்படிங்கும் போது அம்மா சமாதானப்படுத்துறான், கத்தாத கத்தாத அங்கிள் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்கிள் அந்த பக்கம் இருந்து வந்துறாரு. இன்னும் இந்த நேரத்துல சத்தம், இந்த மாதிரியான நேரத்துல இப்படி சத்தம் வர்றதுலாம் எனக்கு பிடிக்கல, நீங்க அமைதியா இருக்கிறது நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ள திரும்ப போயிடான். ஃபாத்தியும் ஜைனபும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. இவ கேக்குறான், என்னோட ரூம் எது, இதுதான் இந்த நமக்கு ரெண்டு பேருக்குமே ஒரே ரூம் தான். அதுக்கு அவ சொல்றான், என்ன உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு, என்ன நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஒரே ரூம்ல தூங்க முடியும், ஏன் தூங்க முடியாது, கணவன் மனைவி அப்படின்னாவே ஒரே ரூம்ல தானே இருக்கணும், உனக்கு தெரியாதா, நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவியை நடிக்க வந்திருக்கோம், இது ஒரு கேம் தான், பட் கேமா இருந்தாலும் வெளி உலகத்தை பொறுத்தவரைய கணவன் மனைவி அப்படிங்கும் போது நம்ம ஒரு ரூம்ல இருக்கிறது தான் கரெக்ட், இது எல்லாமே டீல்ல இருக்கிறது தான், நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல தான் இருக்கணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றான். எதையும் நினைச்சு பயப்படாத, பெட்ல படுத்துக்கோ, நான் போய் சோஃபால படுத்துக்கிறேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு சோஃபா பக்கம் வந்து சோஃபால உட்காடுறான். ஜைனப் கேக்குறா, உனக்கு சோஃபால படுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா அப்படிங்கிறதுக்கு, கம்ஃபர்டபுளா இருக்காது, அப்போ ஓகே நான் வந்து பெட்ல படுத்துக்கட்டுமா அப்படிங்கிறதுக்கு, அது நடக்கவே நடக்காது, நீ அங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தொட்டு பார்க்கறா. குழந்தைய தொட்டு பார்க்கும் போது தெரியுது குழந்தையோட பாடி டெம்பரேச்சர் ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ குழந்தைக்கு கொஞ்சம் ஃபீவர் வந்திருக்கு டிராவல் அந்த டயர்ட்னஸ்னால, தெர்மோமீட்டர் எங்க அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாவ. கொஞ்ச நேரத்துல அவங்க கொடுக்குற சத்தத்துல பாட்டிமா ரூமுக்குள்ள வந்துறாங்க. என்னாச்சு, என்ன குழந்தைய காமி, என்ன விஷயம் அப்படின்னு குழந்தைய பார்க்கும் போது குழந்தைக்கு ரொம்ப ஓவரான ஜுரமா இருக்குன்னு உடனே பாட்டிமா குழந்தையில உள்ள ட்ரெஸ் அந்த மேல உள்ள ட்ரெஸ் எல்லாம் எல்லாத்தையும் ரொம்ப ஓவரா கவர் பண்ணி வச்சிருக்கலையே அது எல்லாத்தையும் எடுத்து விடுறாங்க. அவனுக்கே ஏற்கனவே குளிரா இருக்குது, எதுக்கு எல்லாத்தையும் நீங்க கலட்டுறீங்க அப்படின்னு ஜைனப் கத்த ஆரம்பிக்கிறான். குழந்தை அழ ஆரம்பிக்கிறான். அதுல வந்து அவன் ரொம்ப டென்ஷனா, எதுக்கு நீங்க இது பண்றீங்க, எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா குழந்தைக்கு எப்படி ஜுரம் போகும் அப்படின்னு அச மதராவை வந்து ரொம்ப கத்துறா. பட் பாட்டிமா உனக்கு தெரியாது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு வேகமா வாஷ்ரூம்ல போயிட்டு ரூம் டோரை லாக் பண்ணிடறான். ரூம் டோர் லாக் பண்ண உடனே அவளுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது, என்ன அவங்க பாட்டுக்கு என் குழந்தைய தூக்கிக்கிட்டு ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனோட கத்த ஆரம்பிக்கிறான். ஜைனப் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறான். தட்டிட்டே இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல பாட்டிமா கதவை திறந்து வெளியே வந்து குழந்தைய பார்த்தா குழந்தைக்கு அவங்க வந்து ஆக்சுவலி பாத் பண்ணிருக்காங்க. என்ன நீங்க குளிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ குழந்தைய வாங்கும் போது தெரியுது குழந்தைக்கு வந்து ஆக்சுவலி அவ வந்து ரொம்ப ஓவரான ஜுரமா இருந்ததுனால குழந்தைக்கு நம்ம தண்ணியெல்லாம் ஒத்தனை ஒப்பன்லையும் அதை வந்து செஞ்சுட்டு போயிருக்கா. சோ செஞ்ச உனியவே இப்பதான் வந்து அவளுக்கு நிம்மதியா இருக்கு, குழந்தைக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம நீங்க ஆசிம் டாக்டரை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு ஆசிம் டாக்டர், ஏன்னா அவங்க தான் நம்ம ஃபேமிலி டாக்டர், அவங்கள போய் நம்ம காமிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி டாக்டரை கூப்பிட கிளம்புறான். கொஞ்ச நேரத்துல அவங்களோட ஃபேமிலி டாக்டரும் வந்துறாங்க. ஃபேமிலி டாக்டர் வந்து டெம்பரேச்சரை பார்த்துட்டு இப்ப அவன் பரவாயில்ல மார்னிங் எல்லாம் நல்லா ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெம்பரேச்சர் பாக்குற தெர்மோமீட்டரை கொடுத்துட்டு அவன் சொல்லிடுவான் தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்புறாங்க. சோ டாக்டர் ஃபாத்தி என்ன பண்றான் அப்படின்னா டாக்டரோட பின்னாடியே போயிட்டு டாக்டர் வழி அனுப்பிட்டு வரான். இவ குழந்தைய பார்த்துட்டு இருக்கா, வந்துட்டு சொல்றான், கொஞ்ச நேரத்துல நீ எவ்வளவு பெரிய டென்ஷன் படுத்திட்ட எல்லாரையுமே, குழந்தைய தூக்கணுனே டாம் டூம்னு கத்துன பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்றான். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஆக்சுவலி என்னன்னா ஜைனும் குழந்தைய தொட்டு பார்த்துட்டு இருக்கா. குழந்தைய பார்த்துட்டு இருக்கும் போது ஓகே உனக்கு என்ன தெரியும், ஏன்னா எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்றா. அப்ப வந்துட்டு சிரிக்கிறான், இப்ப எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு உடனே இல்ல எங்க பாட்டியம்மா வந்து நீ எந்த அளவுக்கு நீ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண, ஆக்சுவலி அவங்க வெளியே பார்க்கதான் ரொம்ப ஹார்ஷா இருப்பாங்க, பட் குழந்தைனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் அவங்க உடனே ஓடி வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் காமிக்கிறாங்க, எல்லாரும் ஹால்ல உட்காந்துட்டு இருக்காங்க. பாட்டிமா ரெடி ஆயிட்டு வந்துட்டு குட் மார்னிங் என்னாச்சு, எல்லா குழந்தைங்களாம் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் படுத்துட்டு இருக்காங்க. சரி ஓகே இப்ப பேபிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவ தங்கச்சி என்ன பண்றா, பேபிய தூக்கிக்கிட்டு வந்துடும் அவங்க ரூம்ல இருந்து. கொண்டு வந்தோடனே பேபியை பார்த்து கொஞ்சிட்டு இருக்காங்க. பேபியோட தாத்தா அவங்க அதாவது ஃபாத்தியோட அப்பா போயிட்டு என்னப்பா பண்ணது உங்களுக்கு முடியலையா, தாத்தாக்கும் முடியல தெரியுமா, ஆமா குழந்தையோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும் போது எல்லாருக்கும் வந்து ஆமா நம்ம என்ன குழந்தையோட பேர் என்னன்னு கேட்கலையோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. தூங்கி எந்திரிச்சு ஜைனா பார்க்கும் போது குழந்தை இல்லைன்னு உனவே ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிக்கிறா. அச்சோ குழந்தை எங்க, என் குழந்தை இங்க தானே நான் வச்சிருந்தேன், காணும் ஃபாத்தி குழந்தை எங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவ குழந்தைய தேடி ஓடி போறா. அவன் வந்து பார்த்துட்டு என்னது குழந்தை பேரு சலீம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். குழந்தை பேரு சலீமா அப்படின்னு அவன் அப்படி யோசனையோட அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இவ வெளியே வாரா.
கீழே வந்து பார்க்கும்போது குழந்தையோட சவுண்டு கீழே கேட்குது. கீழே வந்து பார்த்தா ஃபாத்தியோடைய சிஸ்டர் குழந்தைய வச்சு கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கும்போது, சலீம் சலீம் இங்கே நீ என்ன பண்ணுற, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து குழந்தையை தூக்கிட்டு, என்னம்மா பண்ணுறீங்க சலீம் அப்படிங்கும்போது எல்லாரும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பாட்டிம்மா எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க, என்ன சலீமா அப்படின்னு யோசனையோடு திரும்பி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஜைனப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஃபாத்தி வரான். உடனே என் பாப்பா பார்த்துட்டு சொல்கிறாரு, எனக்கு உன்னை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குப்பா, நீ உன் தாத்தா பேர உன் குழந்தைக்கு வச்சிருக்கே அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்குமே அதிர்ச்சி. என்னப்பா என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு, ஆமா உன் தாத்தா பேரை வச்சது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் உடனே அவன் உடனே டக்குன்னு சமாளிச்சுட்டு, ஆமாப்பா ஆமாப்பா நம்ம தாத்தா பேரை வைக்காம நான் வேற யாரு பேரை வைப்பேன் அப்படிங்கும் போது பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயே, குழந்தைக்கு எல்லாம் சாப்பாடு டீ எல்லாம் எடுத்துட்டு வா, குழந்தை சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட வாங்க, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது, உடனே தங்கச்சி குழந்தை எங்கிட்ட கொடுங்க நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்கும் போது குழந்தையும் ரொம்ப சிரிச்சுட்டு தங்கச்சிட்ட போயிடாங்க. போனதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட போய் உட்காடுறாங்க. உடனே பார்க்கணும், ஏ என்ன பண்ணுறீங்க செல்லக்குட்டி, நீங்கள் அப்போ இனிமே எனக்கு தாத்தாவா, நான் உங்களை தாத்தானு கூப்பிட போகிறேன் அப்படிங்கும் போது அம்மா ரொம்ப வெறுப்போட பார்த்துட்டு இருக்கா. பட் பாட்டிக்கு அவ்வளவு அன்பு, நம்ம ஹஸ்பண்டோட பேரை வச்சிருக்காங்க நம்ம கொள்ளு பேரனுக்கு அப்படின்ட்டு ரொம்ப பிரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு ஜைனப் வீட்டை காமிக்கிறாங்க. அங்கே ஜைனபோட அப்பா, அவங்களோட சிஸ்டர், அவங்க சிஸ்டர் ஃபேமிலி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது, ஓகே நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க நான் கிளம்புறேன்னு அவனுடைய, ஆக்சுவலி ஜைனபோடைய அவன் கசின் வரும், அவன் கிளம்பி வெளியே வரும்போது தெரியுது அவனை ஒருத்தவங்க ஃபாலோ பண்றதுக்காக கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க வேற யாரும் இல்ல, ஜைனப் அப்பாக்கு கீழே வேலை செய்றவங்க. அவன் கார் போறத பார்த்தோனேவன் அவன் பின்னாடியே அவங்களும் காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. இதோட எபிசோடு 2 முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.